தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். புதியதை தெரிந்து கொள்ள வேண்டும், பழையதை மறக்கக்கூடாது. நிகழ்த்தும் தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், அந்த பாஷையில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் சப்த சாஸ்திரம் கிராமரை படிக்கும் பொழுது 40 வருஷங்களுக்கு பிறகு ஞாபகப்படுத்திக் கொள்ளும் விதத்திலே பழையதை மறந்து விடாமல் அந்த புத்தி என்பது கூர்மையானதாக புதியதாக பார்ப்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய கிரகண தாரண படிப்பு பாலகா புதியதை கிராஸ்பி அன்று அப்படியே வைத்து கிறிஸ்தோ வைத்துக் கொள்வது எந்த சமயத்தில் இருக்க வேண்டுமோ சமயோஜித புத்தியாக உபயோகப்படுத்துவது. இந்த விதமான படிப்பு முறையை நம்முடைய இந்திய கல்வி முறை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஆகவே அந்த இந்திய கல்வி முறையை நாம் பின்பற்றும் பொழுது ஜனத்தொகை என்பது நமக்கு லாபகரமானதாக மாறுகிறது. ஆகவே நல்ல கல்வி முறை என்பது நாம் பின்பற்றப்பட வேண்டியது, பின்பற்ற வேண்டியது. அந்த நல்ல கல்வி முறையை இந்த இடத்திலே காஞ்சிபுரத்திலே கல்வியின் கலைகளா காட்சி என்கிற இந்த பழைய எப்படி தட்சசீலானந்தா என்பது போல் இந்த காஞ்சிபுரத்திற்கும் ஒரு பெருமை இருக்கிறது. பல தேசத்தை சார்ந்தவர்கள் சைனாவுடனும் இதற்கு தொடர்பு எடுத்திருக்கிறது. காஞ்சிபுரத்திற்கு பல தேசத்தை சார்ந்தவர்கள் இங்கு வந்து படித்து சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கிராஜுவேஷனுக்கும் பல நாடுகளுக்கு சென்று படித்து வருகிறோம். அந்த நிலைமை மாறி நம்முடைய தேசத்திலேயே நல்ல ஹையர் எஜுகேஷன் போஸ்ட் டாக்டரேட் இவைகள் எல்லாம் வந்து காம்பிடென்டாக உலகத்தரம் வாய்ந்த படிப்பு, இந்திய பண்புகளுடன் கூடிய படிப்பு, இந்தியன் ஃபேமிலி வேல்யூஸ், இந்தியனுடைய சர்வீஸ் மென்டாலிட்டி இவைகளெல்லாம் சேர்ந்து வளர்வதற்கு அந்த ஒரு ஆதர்சம் எக்ஸாம்பிள் எதிர்கொள்ளும் பொழுது அந்த ஐடியாவுக்கு எக்ஸாம்பிளாக நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் விளங்குகிறார்கள். அதற்கான தயாரிப்பு நம்முடைய புது பெரியவர் பரமசங்கரன் ஜெய் ஜெயசங்கர்.